ஜென்ரலா விஜய் பர்த்டே அப்படின்னாலே தளபதி ரசிகர்கள்லாம் செம்ம குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் பர்த்டே அன்னைக்கு எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கும். ஆனா இந்த வாட்டி ஒரு நாள் முன்னாடியே விஜய் 62 படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முக்கியமா அந்த படம் சம்பந்தமான ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே செம்ம ட்ரெண்டிங்ல இருந்தது. அதுலயும் ஹேஷ்டாக் தளபதி 62 பிளாட் 6 PM அப்படிங்கிற ஹேஷ்டாக் கடந்த ஒரு வாரமாவே ட்ரெண்டிங்ல இருந்தது. சோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தளபதி 62 படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்க AR முருகதாஸ் அவர்கள் கரெக்ட்டா 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச்சோட வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த விஜய் 62 படத்துக்கான டைட்டில் அண்ட் போஸ்டர் இதோ உங்கள் பார்வைக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாரு. அத பார்த்த உடனே எல்லா ரசிகர்களும் செம்ம ஹாப்பி. எஸ், சர்க்கார் அப்படிங்கறதுதான் விஜய் 62 படத்தோட டைட்டில். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா விஜய் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத விதத்துல இருக்காரு. அதாவது செம்ம ட்ரெண்டியா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல கூலர்ஸ் காதுல கடுக்கன் கையில லைட்டர் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல அதுவும் சிட்டி பேக்ட்ராப்ல சும்மா வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா அந்த பேக்ட்ராப் பத்தி பாத்தீங்கன்னா அது US மாதிரி தெரியுது. ஷூட்டிங் எல்லாமே சென்னையில பண்ணாங்க, மும்பைல பண்ணாங்க. படத்தோட டைட்டில் வேற சர்க்கார் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இது எந்த மாதிரி படமா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்கு. சோ சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்குற தளபதி விஜயோடைய சர்க்கார் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல AR ரஹ்மான் இசையமைப்புல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லுக்குக்கே இவ்வளவு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் டீசர் ட்ரெய்லர்னு ரிலீஸ் ஆனா படம் வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன். சோ நான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல நோட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க என்னென்ன நோட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.